வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழிலில் பார்க்குறது பிவிசி பாலுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம் இந்த வகையான பந்துகள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் துறை மருதங்க வாங்குவாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வீணாகிடுங்க அந்த மாதிரி ஒரு தொழில் அதாவது இந்த மாதிரி பால் உற்பத்தி பண்ணுற தொழிலை ஊரில் ஆரம்பிக்கலாங்க இது வந்து சிறிய சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நீங்கள் தயார் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பிவிசி ரொட்டோ மோல்டிங் வாங்க இது ஒரு வித்தியாசமான தயாரிப்பு முறைங்க இதுக்கான அந்த இயந்திரங்கள் எல்லாம் எங்கே கிடைக்கின்ற முகவரிகள் வீடியோ கீழே இருக்குங்க இது வந்து நார்த் தான் இருக்குது இந்தி பேச தான் அங்கே நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் தொடர்பு கொள்ளும்போது தயவு செய்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இந்தி பேசும் நண்பர்கள் அவங்ககளை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுங்க அப்போ தான் முழு விவரம் உங்களுக்கு புரியும் இந்த வகையான இது வந்து பார்த்திங்கன்னா பால்கள் மட்டும் இல்லாமல் சிறு சிறு பொம்மைகள் நீங்கள் பார்த்துருக்கலாம் கடைகளில் அதை கூட நீங்கள் தயார் பண்ணலாங்க இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண முடியாதுங்க இப்போ சென்னையில் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு ஐம்பது கிலோமீட்ரு நூறு கிலோமீட்ரு அளவு தான் இதை அனுப்ப முடியுங்க ஏன்னா இது ஒரு வண்டி ஃபுல்லாக ஏற்றினா மிஞ்சி போனால் இது ஐம்பது கிலோ குணம் வராதுங்க இப்போ டிரான்ஸ்போர்ட் செலவு நமக்கு கட்டுப்படி ஆகாது அதனால் அந்தந்த ஏரியாவில் நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளில் இந்த திருவிழாக்கள்லாம் நடக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதை ஈஸியாக விற்கலாங்க நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்கனாலே தேடி வந்து வாங்கிக்குவாங்க ஓரளவு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தொழிலுங்க ஏன்னா இந்த வகையான பொருளோடய வீக்னஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா வாங்கின ரெண்டு நாள்லே மூணு நாள் போயிடுங்க காற்று போயிடுங்க வெயிலெல்லாம் பட்டுச்சு வெடிச்சிடுங்க ஸோ அதனால் வாங்குறவங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அதிகபட்சம் ஒரு பத்து நாள் வச்சுருந்து அதை வீணாக்கிடுவாங்க திருப்பி திருப்பி வாங்கக்கூடியதுங்க ஸோ அதனால் இந்த தொழில்களுக்கு வருடம் முழுவதும் வாய்ப்புகள் இருக்குது இதை எப்படி தயார் பண்ணாங்க என்பதை பாருங்கள் இந்த தொழில்நுட்பம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இது தாங்க இது ஒன்று ஒன்றுத்துக்கும் மோல்டுங்க இந்த வகையான மோல்டுகளுக்கு தான் நீங்கள் அதிகமாக முதலீடு போடணும் இது எல்லாமே அலுமினியம் மோல்டுங்க இந்த அலுமினியம் மோல்டுகளில் அந்த ரா மெட்டீரியல் இருக்குங்க பிவிசி இதுக்குன்னு அந்த கெமிக்கலும் கலரும் நம்ம கலந்து இதில் ஊற்றிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டோ மோல்டுன்னு இருக்குங்க அது கேஸ் ஹீட்டில் ஆப்ரேட் பண்ணக்கூடியது கேஸ் பர்னரில் ஆப்ரேட் பண்ணக்கூடியது அதில் இந்த மோல்டில் இருக்கக்கூடிய அந்த பிவிசி கெமிக்கல் பிளாஸ்டிக் கெமிக்கல் சுற்றி ஒரு இருபது நிமிடம் சுற்றி அப்படியே பால் ஆகி வந்துடுங்க இதில் காத்து பிடிச்சி அந்த ஓட்டைகள் அடித்து நீங்கள் விற்பனைக்கு அனுப்பணுங்க இது தாங்க அந்த மூளைப்பொருள் இந்த மிஷின் வாங்க ங்கிறவங்ககிட்ட நீங்கள் எல்லா விதமான இந்த மோல்டுங்க இலக்டியூசு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க அது நீங்கள் வாங்குகிற டையோட எண்ணிக்கையை பொறுத்துருக்குங்க இது தாங்க அந்த லோட்டோ மோல்டு இதில் தான் அந்த பால் வந்து சுற்றி சுற்றி வந்து ஹீட் ஆகி ப்ராசஸ் ஆகுதுங்க இது கேஸில் இயங்கக்கூடியது பாருங்க சுற்றி சுற்றி வருது பாருங்கள் ஸோ இதுக்கான முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் போதுமானதுங்க இயந்திரங்கள் மோல்டு எல்லாமே நீங்கள் எவ்வளோ மோல்டு போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் ஒரு ஒர்க்கிங் கேப்டல் ஒரு ஒரு ரூபாங்க ஸோ டோட்டலாக ஒரு மூணு லட்ச ரூபா அப்புறம் இடம் வேணுங்க இருந்தால் நீங்கள் உங்கள் பகுதிகளில் இதெல்லாம் ஆரம்பிக்கலாங்க பாருங்கள் இதில் பொம்மைகள்லாம் தயார் பண்ணுற மோல்டுலாம் இருக்குங்க சின்ன சின்ன பொம்மைகள் மாதிரி எல்லாமே இதில் பண்ணுறாங்க ஸோ இங்கே வந்து அதிகம் யாரும் தயார் பண்ணல வட மாநிலங்களில் தான் தயார் பண்ணுறாங்க பெரிய நகரங்களில் சென்னை போன்ற நகரங்களில் ஒருத்தர் ரெண்டு பேர் ஈடுபடுறாங்கங்க ஸோ மற்ற தமிழ்நாடு பகுதிகளெல்லாம் இந்த தொழில் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஸோ நல்ல ஒரு லாபகரமான தொழிலுங்க ஒரு பால் வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க அதோடய டிரான்ஸ்போர்ட் செலவு தான் மிக அதிகம் அடக்கான்னு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் அது ஒரு அஞ்சு ரூபா தாங்க வரும் ஸோ நீங்கள் ஹோல்சேலாக கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபா கிடைக்கும் கடைக்காரர் ஒரு அஞ்சு ரூபா லாபம் வச்சு விற்பாருங்க அஞ்சு ரூபா என்பது டிரான்ஸ்போர்ட் ஆகிடுங்க ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் ஆயிரம் பால் தயார் பண்ணிங்கன்னா ஐயாயிரம் கேரண்டியாக கிடைக்குங்க இதில் பல்வேறு சைஸுங்க இருக்குதுங்க மோல்டுலாம் இருக்குது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மோல்டு வாங்குறீங்களோ அதில் நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லா வியாபாரம் பண்ணலாங்க ஸோ வருடம் முழுவதும் அங்கங்கே திருவிழாக்கள் வருது கோயில் திருவிழாக்கள் வரும் ஆற்று திருவிழா டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய இடங்கள் அந்த மாதிரி பழனி கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இந்த வகையான ஏரியாவில் வந்து இது வந்து மிக அதிகமாக விற்குங்க இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் புதுமையானதுங்க நம்ம பார்க்கக்கூடிய அந்த பிவிசி பால் எந்த மெத்தடில் தயார் பண்ணாங்கன்னு போதுதான் நீங்கள் பாருங்கள் இதில் நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குங்க அது வந்து வேறு வகையான மெத்தடில் தயார் பண்ணுறது இது வந்து ரோட்டோ மோல்டுன்னுவாங்க கேஸ் பர்னர் மூலமாக ஹீட் பண்ணி சுற்றிக்கிட்டே இருக்குங்க ஸோ இந்த மாதிரி வாட்ரு கூலிங்லாம் பண்ணிடுவாங்க அந்த பாலை போட்டு இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ ஒரு மூணு லட்ச ரூபாயில் நீங்கள் தொழில் ஆரம்பித்து ஒரு ஆயிரம் பீஸ் சுற்றிங்கன்னா அஞ்சு ரூபா கிடைக்குதுங்க உறுதியாக ஐயாயிரூவா கிடைக்கும் அது நீங்கள் மார்க்கெட்டிங் பிக்கப் பொறுத்த இருக்குதுங்க இதெல்லாம் பாருங்கள் நல்லா எப்படி லுக்காக இருக்குது பாருங்கள் இதை வந்து தண்ணியில் மிதக்கக்கூடிய பால்லாம் இருக்குங்க ஸோ நிறைய இருக்குங்க இது எங்கே கிடைக்கின்ற முகவரி வீடியோ கீழே தரங்க ஃபோன் நம்பர் தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பார்த்துங்க இதில் ஏர் ஏற்றுறாங்க பாருங்கள் ஏற்றி அந்த துவாரத்தை அடைச்சிருவாங்கங்க இதில் மிகப்பெரிய பால்லாம் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான டெக்னிக்காக தயார் பண்ணுறாங்க தொடர்ந்து நமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நான் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு வரணும்னா அந்த பெல் பட்டன் அழுத்துங்க தொடர்ந்து பாருங்கள் இது போன்ற நிறைய வித்தியாசமான தொழில்களை பற்றி போடுறேன் நன்றி வணக்கம்